அனைவருக்கும் வணக்கம். இந்த ரோடு எந்த ரோடுன்னு பார்க்குறீங்களா, நம்ம அரசரடி சிக்னல் அதாவது சோழமலை தேட்டர்லேருந்து நேராக பெரியார் போகிற ரோடு, சோழமலை தேட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே காலனி வந்து வழியாக பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் சின்ன ரோடாக இருந்தது, இப்போ தான் வந்து பெருசாக டிவைடர்லாம் பண்ணி பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் தூரம் தான், ரயில்வே காலனி பக்கத்தில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடாகவே மாறிடும். இந்த ரயில்வே காலனி பக்கத்தில் தான் வந்து ஆடுகளம் திரைப்படம் ஒரு சில காட்சியெலாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆடுகளம் படத்தில் கதாநாயகி டாப்ஸி வந்து இந்த ரயில்வே காலனிக்குள்ளே தான் இருப்பாங்க, அவங்க வீடுகள் தான் இருக்கும், அங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் சைடு இருக்க வால் தான் வந்து ரயில்வே காலனி கிரவுண்டு, அதுக்கு பின்னாடி சைடு தான் இருக்குது ரயில்வே காலனியோட குடியிருப்பு. இந்த ரயில்வே காலனியோட குவார்டர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஏரியா பேர் பார்த்திங்கன்னா மகப்புப்பாளையம் வந்துருச்சு. அதாவது இந்த ஏரியாவை பேச்சுவாக்கில் வந்து மாப்பாளையம்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு சிங்கிளோட இருக்கும், இது நேராக பெரியார் போகும். இந்த பெரியார் போகிற வழியில் வந்து இப்போ பெரிய பாலம் கட்டியிருக்காங்க. இது ஆரம்ப காலத்தில் ஒரு சிங்கிள் பாலம் தான் இருக்கும். இந்த மாப்பாளையத்துலேருந்து ரைட் சைடு நீங்கள் வந்து ஒரு ரோடு போகும், அந்த ரோடு பார்த்தீங்கன்னா எலிஸ் நகர் உள்ளே போயிடும். இந்த ரயில்வே காலனி உள்ளே போனீங்கன்னா அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் ரோடு, நியூ ஜெயில் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிரும். ஆனால் அந்த வழி இப்போ இருக்கா என்னான்னு தெரில, டூ வீலர் மட்டும் போகிற மாதிரி வெளியே இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து கார்லாம் போயிட்டு இருந்தது, இப்போ அதை வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வச்சு அடைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் டூ வீலரு, அது போக நடந்து போகிறவங்க மட்டும்தான் போக முடியும். கொஞ்சம் தூரத்தில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் வரும், அதுதான் மாப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே போனீங்கன்னா மாப்பாளையம் வந்துடும். அது அப்படியே உள்ளே போனீங்கன்னா எல்லிஸ் நகர் ரோடு வந்துடும். இந்த லெஃப்ட் சைடில் ரெண்டு லாரி நிற்கிது பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு கூட இப்போ திரும்புவாங்க, லெஃப்ட் சைடு திரும்புவாங்க, அதுதான் வந்து ரயில்வே காலனி. இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரயில்வே காலனி. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் பாலத்துக்கு கீழே போனீங்கன்னா தென்னக ரயில்வே மதுரை ஜங்ஷனு வந்து வெஸ்ட் சைட் கேட் வந்துடும். பாலத்தில் ஏறி நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா எல்லிஸ் நகர் கீழே இறக்கி விட்டுரும். அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பெரியார் போயிடும். இந்த பாலம் ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து லெஃப்ட் இறங்கும், அதான் ஜங்ஷனோட மேற்கு நுழைவாயில். அப்படியே இந்த பாலத்தில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் திரும்பினீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு, ரைட்டில் திரும்பினீங்கன்னா எல்லிஸ் நகர். இந்த பாலத்துக்கு ரைட் சைடில் ஒரு வாட்டர் டேங்க் தெரியுது இல்லையா, பெரிய வாட்டர் டேங்க். இதுதான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. அதாவது எல்லிஸ் நகர், மாப்பாளையம் இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாமே இங்கேருந்து தான் தண்ணி சப்ளை ஆகுது. கென்னட் ஆஸ்பத்திரி கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரையில், அது இந்த பாலத்துக்கு ரைட் சைடில் கீழே இருக்குது. இப்போ லெஃப்டில் திரும்புகிறோம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு சிங்கிள் பாலமாக தான் இருந்தது, இப்போ தான் ஃபோர் வே பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.